அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவில் செகண்ட் அப்டேட் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஈரோட் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் குறைக்கிறத பற்றி செகண்ட் அப்டேட் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் காலையில் சொல்லியிருந்தேன், எங்கள் சீனியர்ஸ் ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து சென்னை போய் விசிட் பண்ணி நம்ம ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை மீட் பண்ணாங்க. அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துல நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, நான் ஒவ்வொன்றா டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே வரேன். அதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நேரில் போய் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ண உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் வந்துடும், 13,610 பர் இயர் உங்களுக்கு போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த் செக்ரட்டரி சார்கிட்ட கேட்டப்ப ஃபர்ஸ்ட் முக்கியமாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்களோட முக்கியமான இன்டென் வந்து ஐஆர்டி கோட்டா, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கோட்டாவை ப்ரிசர்வ் பண்ணுறது தான், அதை பத்திரமாக வச்சுக்கிறது தான் அவங்களோட முக்கியமான இன்டென்டாக இருக்குது. ப்ரிசர்வ் பண்ணுறதுனா எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் இஸ், நமக்கு இப்போதைக்கு ஜீவ போட்டு கொடுத்துட்டாங்கன்னா, ஃப்யூச்சரில் யாராவது ஐஆர்டி கோட்டா வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, ரீசெண்ட் டைம்ஸில் கூட இஎஸ்ஐசி சென்னையில் வந்து இஎஸ்ஐசி கோட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணணும், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துலேயுமே வந்து இஎஸ்ஐ கோட்டா ரிமூவ் பண்ணணுங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேஸ் போட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஐஆர்டி கோட்டாவை ரிமூவ் பண்ணக்கூடாது, அது யார் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய ரூல்ஸ் போட போகிறாங்க. ஸோ நிறைய ரைட்டிங்ஸ் எழுத போகிறாங்க. ஸோ தட் அந்த ஜிஓவில் வந்து கிளியரான ஐடியா இருக்க போது ஃப்யூச்சரில் அதை ரிமூவ் பண்ண முடியாது. அதே சமயம் ஃபீஸ் வந்து 13,610 தான் இருக்கணும், அதுக்கெல்லாம் ப்ராப்பரான வேர்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கு, ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, அதை நாங்கள் பண்ணுவோம், பண்ணி முடிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், எங்கள் சீனியர்ஸ் அங்கே போனாங்க பார்த்தீங்களா, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்கள வந்து அங்கேயே தங்கியிருக்க சொல்லிட்டாங்க. ஸோ சென்னையிலே தங்கியிருந்து டெய்லியும் போயிட்டு அவங்க செக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கம்மிங் ஃப்ரைடேக்குள்ளே வந்து கவர்மெண்ட் ரிப்போர்ட் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி வந்து செக்அப் பண்ணிட்டு போகலாம், வந்து நீங்கள் வந்து பேசிட்டு போங்க, எந்த அளவுக்கு ஃபைல் மூவ் ஆகுதா இல்லையா, என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து அப்டேட் கூட பார்த்துட்டு போயிருங்க. இருந்து கையோட முடிச்சுட்டு நீங்கள் ஜியோ வந்து ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நீங்கள் கிளம்புனா கூட உங்கள் இஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவான விஷயம்ல வந்திருக்கு. அது வரைக்கும் எங்கள் கையில் ஜியோ வர வரைக்கும், ஜியோ வந்து காலேஜுக்கு பாஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் எங்களோட அறவழி போராட்டத்தை அமைதியாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் தொடர போகிறோம். ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஹோப் இந்த சப்போர்ட், நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றிகள். நிறைய பேர் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து சோஷியல் மீடியாஸில் எங்களை சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தீங்க. ஸோ கிரேட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி பேசுங்க. ஸோ தட் எங்களுக்கு ஜியோ வர வரைக்கும், ஒரு நல்ல செய்தி வர வரைக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல் கைஸ். ஸோ இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். பை.